நியூஸ்ல பேக் டு பேக் ரிலீஸ் காத்துட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பத்தி. ஜிவி பிரகாஷ் எல்லாத்துமே தெரியும், ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கு. நல்ல ஒரு ஆக்டர், சிங்கர், மியூசிக் டைரக்டர் அப்படின்னே சொல்லாங்க. ரீசெண்டா ஜிவி பிரகாஷ் ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் பதிவு போட்டிருக்காரு, அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த பதிவுல என்ன இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. சம்திங் ஸ்பெஷல் ஃப்ரம் டீம் சுரரை போட்டு இஸ் ஆன் த வே ஃபார் சூர்யா சார்ஸ் பர்த்டே, டீடைல்ஸ் இஸ் ஆன் த அப்கமிங் டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு பயங்கரமான ட்ரீட்டே காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் சூர்யா சார் பர்த்டே வரப்போது எல்லாருமே வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. சூர்யா அவர்கள் எல்லாத்துமே தெரியும், ஒரு ஹியூஜ் செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருக்கு. அப்போ இப்போ எப்போதுமே ஃபாரவரான எவர்கிரீனான ஹீரோ அப்படின்னே சொல்லாங்க. பல கஷ்டங்கள், அப்ஸ்டிகல்ஸ், டிஃபிகல்டிஸ் எல்லாம் தாண்டி இப்போ ஒரு முன்னணி ஹீரோவா இருக்காரு. அண்ட் கண்டிப்பா பெண்கள் ஃபேன் பேஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னே சொல்ல முடியும். கமிங் 23rd ஜூலை அவருக்கு 45th பர்த்டே வரப்போது, எல்லாருமே ரொம்ப வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பர்த்டே அப்போ ஏதாவது மாசான அப்டேட் வரும் தெரியும், பட் ஜிவி பிரகாஷ் இவ்வளவு மாசான ட்வீட் போட்டோனே எல்லாத்துக்கும் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும். சோ ஜிவி பிரகாஷ் வந்து என்ன ஸ்பெஷலான விஷயம் சொல்ல போறாரு, சுரரை போட்டு டீம்ல இருந்து என்ன வெளிவர போகுதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக எல்லாருமே வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சுரரை போட்டு எல்லாத்துமே தெரியும், தி மோஸ்ட் அவைட்டட் பிலிம். இந்த படத்தை சுதா கோங்கரா இயக்குறாங்க. இந்த படத்தை 2D என்டர்டெயின்மென்ட்ஸ் கூட இணைஞ்சு சிக்கே என்டர்டெயின்மென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. அண்ட் எஸ், இந்த படத்துல சூர்யா அவர்கள், அபர்ணா பாலமுரளி, கவிதா ரஞ்சினி, ஜாக்கி ஷெராஃப், கருணாஸ் நடிக்கிறாங்க. மாரா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஆன் ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு புறம் இருக்க 23rd அன்னைக்கு, அதாவது சூர்யா பர்த்டே அன்னைக்கு என்ன அப்டேட் தர போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. அப்டேட்ஸ் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா காமன் டிபி. எல்லாத்துக்குமே தெரியுங்க, எந்த ஒரு செலிபிரிட்டி பர்த்டே அப்படிங்கும் போதும் காமன் டிபி அப்படிங்கிற விஷயம் காமனான விஷயம் தான். எப்போதுமே ஏதாவது காமன் டிபி வெளியிடுவாங்க, அது ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கும். அந்த வகையில தலை பர்த்டே, தளபதி பர்த்டே எல்லாம் முடிஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தோட காமன் டிபி வேற லெவல மாசா இருந்துச்சு அப்படின்னே சொல்ல முடியும். அண்ட் இப்போ சூர்யா பர்த்டேக்கு இன்னொரு பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு. ஆமாங்க, ஃபார் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் காமன் டிபி 100 செலிபிரிட்டிஸ் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ பயங்கரமா ஒரு சூப்பரான கோலாகலமான செலிபிரேஷன் ஆன் சோஷியல் மீடியா அப்படின்னே சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி தளபதி பர்த்டே கூட இந்த மாதிரி 100 பேர் இணைஞ்சு ரிலீஸ் பண்ணதே கிடையாது. சூர்யா அவர்கள் ஒரு புதிய சாதனை படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் நிச்சயமா சூர்யா அவர்களுக்காக மட்டும் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிறைய சூர்யா ஃபேன்ஸ் பயங்கர வெயிட்டிங்ல ஹாப்பியா காத்துட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சோ கமிங் 23rd எல்லாருமே வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கிற மாதிரி நானும் வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கேன். ஹாப்பியஸ்ட் பர்த்டே சூர்யா சார் இன் அட்வான்ஸ். கண்டிப்பா மேலும் நிறைய படங்கள் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். மறக்காம கலக்கல் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுல இருந்தபடி சினிமா நியூஸ் கேட்கணும்னா பெல் அக்கௌண்ட் பிரஸ் பண்ணுங்க. Until then, bye from Swati Krishnan. Take care, stay home and stay safe. அதாவது நீங்க பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் சினிமாஸ். நீங்க வந்து கலக்கல் சினிமாஸ், நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்க, லைக் பண்ணிருவீங்க, ஷேர் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, எல்லாம் தெரியும். ஆனா யூடியூப் போங்க, சர்ச் பார் இருக்கும், அதுல சர்ச்சையே இல்லாம பிராண்டட் பேச்சுலர்ஸ் அதை டைப் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது உள்ள நிறைய வீடியோஸ் இருக்கும், நல்ல பாடல்கள் இருக்கும், கருத்துக்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.